ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளியில பாபா முக்கியமான விஷயம் சொல்றாங்க. பரம்பிதா பரம தந்தைய ரூபசந்த் அப்படின்னு சொல்றாங்க. ரூபசந்த் அப்படின்னா அவருக்கு பெயரும் இருக்கு உருவமும் இருக்கு. பக்தியில சொல்றாங்க இல்லையா, இறைவனுக்கு பெயரும் கிடையாது உருவமும் கிடையாது. அந்த மாதிரி இல்லை, அவருக்கு பெயரும் இருக்கு உருவமும் இருக்கு. மேலும் அவரை ஞானக்கடல் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய இந்த ஞானத்தினால தான் நமக்கு சத்கதி நற்கதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஞானத்தை செல்வம் அப்படின்னும் சொல்லப்படுது, ஞானத்தை கல்வி அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஏ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் பரம்தாமத்தைச் சேர்ந்தவர்கள், அழிவில்லாதவர்கள். பரம்தாமத்திலிருந்து உங்களுடைய பாகம் உங்களுடைய நடிப்பை நடிக்கிறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இது வந்து ட்ராமா, இதனுடைய பெயர் வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு, சுகதுக்கத்தினுடைய விளையாட்டு. நானும் நீங்களும் சாந்தி தாமத்தை சேர்ந்தவர்கள், அங்கிருந்து தான் இங்கே நம்மளுடைய நடிப்பை நடிக்கிறதுக்காக நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறார் பாபா. இந்த விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம பாபாவுனுடைய நினைவுலையே இருக்கிறதுக்காக முயற்சி செய்யணும், அதே கவலை தான் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யாராவது நம்ம மீது கோவப்படுறாங்க அப்படின்னா நாமும் கோவப்பட்டு பேசக்கூடாது, வாயில் கூழாங்கல்ல போட்டுட்டு அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பேசி பேசி அமைதியாயிடுவாங்க. ஒருவர் கோவப்படுறாங்க அப்படின்னா நாமும் திரும்ப கோவப்படக்கூடாது, அமைதியாக இருந்துருங்க அப்படிங்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் பாபாவுடைய நினைவை நம்ம மறக்கக்கூடாது, பாபாவை நினச்சிட்டே இருக்கணும். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த கடைசி பிறவியில் நம்ம தூய்மை ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். எப்படியாவது அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு பாபாவை நினைவு செய்யும் பொழுது தான் மிக அதிகமான வருமானத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். நினைவு தான் நம்மளுடைய வருமானமாக இருக்குங்கிறாரு. இதில் ஆசீர்வாதத்தினுடைய விஷயம் எதுவுமே கிடையாது, நம்ம தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முரளியை நாம் கேட்கலாம். முரளி டேட் 28/10/2021 காலை முரளி, பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, தாமதமாக வந்தாலும் லேட்டாக வந்தாலும் தீவிர முயற்சி செய்தால் அதிகமாக முன்னால் போக முடியும். பிறரை பற்றிய கவலையை விட்டுவிட்டு உங்கள் முயற்சியில் ஈடுபடுங்கள். கேள்வி, எந்த காரியம் ஒரு தந்தையுடையது? அதை எந்த மனிதரும் செய்ய முடியாது. பதில், மனிதரை தேவராக மாற்றுவது, அவர்களை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு எஜமானராக மாற்றுவது. இது ஒரு தந்தையின் காரியமாக இருக்கிறது, அதை எந்த மனிதரும் செய்ய முடியாது. நாம் சங்கமயோகத்தில்தான் பகவான் வாக்கை கேட்கின்றோம் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறது. இப்போது சுயம் பகவான் கல்ப முன்னர் போலவே, 5000 வருஷத்துக்கு முன்னாடி போலவே ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அல்லது ஞான ரத்தினமும் லட்ச ரூபாய் மதிப்புடையது. பரமாத்மாவை ரூபசந்த் என்றும் சொல்கிறார்கள் என தந்தை புரிய வைத்திருந்தார். அவருக்கு ரூபமும் இருக்கிறது, பெயர் ஷூபாபா, அவருடைய ரூபம் ஜோதி புள்ளியாக இருக்காரு. அவர் ஞானக்கடல், அந்த ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. ஞானம் செல்வமாகவும் இருக்கிறது, ஞானம் கல்வியாகவும் இருக்கிறது. ஆன்மீக தந்தை இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இல்லையா. ஆத்மாக்களுடைய தந்தை தான் இப்போ நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. ஸ்பிரிச்சுவல் உயிர் என்று ஆத்மாவிற்கு தான் சொல்லப்படுகிறது. தந்தையை சந்திப்பதற்காக ஆத்மாக்கள் பக்தி மார்க்கத்தில்
எவ்வளவோ அலைகின்றனர் இல்லையா, இறைவன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் பக்தியில் இவ்வளோ அலைஞ்சிட்ருக்காங்க, அவரை தேடுகின்றன. பகவான் ஒரு சிவன் என புரிந்து கொள்கிறார்கள், இருந்தும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் அழியாதவர்கள், பரம்தாமத்தில் இருப்பவர்கள், அங்கிருந்து இங்கே பாகத்தை நடிக்க வருகின்றீர்கள். நீங்கள் தூர தேசத்தில் இருப்பவர்கள், இது டிராமா, இதன் பெயர் வெற்றி தோல்வியின் விளையாட்டு ஆகும், சுகதுக்கத்தின் விளையாட்டு. நானும் நீங்கள் அனைவரும் சாந்திதாமத்தில் இருப்பவர்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். அதை நிர்வாண தாமம் என்றும் சொல்கிறார்கள். ஏ பரம்தாமத்துக்கு இன்னொரு பேரு நிர்வாண தாமம். முதலில் நாம் அங்கே இருப்பவர்கள் என்ற நிச்சயம் வைக்க வேண்டும். ஏ நமக்கு முதல்ல நம்பிக்கை வரணும், நம்ம எல்லாருமே பரம்தாமத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. ஆத்மாக்கள் நமது சுயதர்மம் சாந்தி. ஆத்மா புள்ளியில் அழியாத பாகம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. தந்தை உங்களுக்கே இப்பொழுது கற்பித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உலகில் உள்ள மனிதர்களை பற்றி கவலைப்படுகின்றீர்கள். பகவான் வாக்கு சங்கமயுகத்தில் மட்டுமே கிடைக்கின்றது, பிறகு ஒருபோதும் இந்த ஞானம் கிடைக்காது. அவர்கள் எந்த ஒரு மனிதரையும் தேவராக மாற்ற முடியாது, சாந்திதாமம் சுகதாமத்தின் எஜமானராக மாற்ற முடியாது. கல்ப முன்னரும் தந்தையே மாற்றியிருந்தார், இப்பொழுது யார் ஜனாதிபதியாக இருக்கிறாரோ அவரே 5000 வருடங்களுக்கு பிறகு ஜனாதிபதி ஆவார். இல்லையா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் தேவதையாக ஆயிருந்தாங்களோ அவங்க தான் இப்போவும் தேவதையாக மாறுவாங்க. முழு உலகத்திலும் எந்த விதமான சீன் சீனரிகள் இருக்கின்றனவோ அவை 5000 வருடங்களுக்கு பிறகு ரிப்பீட் ஆகும், திரும்பவும் அது நடக்கும். முதியவர்கள் இவ்வளவு விஷயங்களை தாரணை செய்ய முடியாது, அதனால் 3 விஷயங்களை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நீ தன்னை ஆத்மான் புரிஞ்சிட்டு தந்தையை நினைவு செய்யுங்க, ஆசையை நினைவு செய்யுங்க, போதும். ஆத்மாக்கள் நாம் சாந்திதாமத்தில் இருப்பவர்கள், பிறகு சுகதாமத்திற்கு வருகிறோம், பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு எப்போது இராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்போது விகாரி தூய்மை அற்றவர்களாக நாம் ஆகின்றோம். இதனை துக்கதாமம் என்று சொல்கிறார்கள். எப்போது துக்கதாமம் முடிகிறதோ அப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். உங்களை சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்ல நான் வரவேண்டியதாக இருக்கிறது. இப்போது யார் வந்து தந்தையினுடையவராக மாறியிருக்கிறார்களோ அவர்களே ஆஸ்தி பெறுவார்கள். இங்கே சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜதானி ஸ்தாபனை ஆகின்றது. இந்த சங்கமேகத்தில் தான் சூரிய வம்ச ராஜ்யம் சந்திர வம்ச ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்து தந்தையிடமிருந்து ஏதாவது கேட்டு புரிந்து கொள்வார்கள். வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகும், எல்லா பக்கமும் சென்று நீங்கள் புரிய வைக்க வேண்டும். செய்தித்தாள்கள் மூலமாகவும் பலர் இந்த ஞானத்தை கேட்பார்கள், பாகிஸ்தானிலும் செய்தித்தாள்கள் மூலமாக படிப்பார்கள், அங்கு அமர்ந்தபடியும் இந்த ஞானத்தை கேட்பார்கள். கீதையின் பிரச்சாரம் முழு உலகிலும் அதிகமாக இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இந்த விஷயங்களை செய்தித்தாள்களிலும் படிப்பார்கள், அதன் மூலமாகவும் பலர் பிராமணர்கள் ஆவார்கள். யார் ஆஸ்தி பெற வேண்டுமோ அவர் நிச்சயம் வந்து ஆஸ்தியை பெறுவார்கள். இப்போது கொஞ்சம் நேரம் இருக்கிறது, வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, தாமதமாக வந்தால் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். இல்லையே, லேட்டாக வந்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறார் பாபா. கல்ப முன்னர் எத்தனை பேர் சொர்க்கவாசி ஆகியிருந்தார்களோ நிச்சயம் அவ்வளோ பேர் இப்பொழுது சொர்க்கவாசி ஆவார்கள். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. இல்லையா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி
எத்தனை எண்ணிக்கையில் தேவதைகள் ஆயிருந்தாங்களோ அதே எண்ணிக்கையில் தான் இப்போவும் ஆவாங்க. இதில் ஒன்று ரெண்டு கூடுதல் குறைதல் அப்படிங்கிறது இருக்காது. சாந்தி தாமத்திற்கு செல்பவர்கள் சாந்தி தாமத்திற்கு செல்வார்கள். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, சாந்தி தாமத்துக்கு போகக்கூடியவங்க சாந்தி தாமத்துக்கு போவாங்க. பிறகு அவரவர் நேரத்தில் பாகத்தை நடிக்க வருவார்கள். குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடுவீர்கள் என்று இப்பொழுது தந்தை சொல்கின்றார். சன்னியாசிகள் முக்திக்காக தலையில் அடித்து கொள்கின்றார்கள் இல்லையா, முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. அதனால் முக்தியே சரி என எல்லோருக்கும் அவர்கள் சொல்கின்றார்கள். சுகத்தை காக்க எச்சத்திற்கு சமமாக சொல்கிறார்கள். சத்தியுகத்திலும் துக்கத்தின் விஷயம் இருக்காது, சாஸ்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, எதையும் புரிந்து கொள்ளவில்லை இல்லையா. சொர்க்கத்திலையும் துக்கம் இருந்ததா சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க, நான் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. பரமாத்மா வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். பத்தீத்த பாவனா, பரமாத்மாவே வாருங்கள், வந்து எங்களுக்கு வழி சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் கங்கையை பத்தீத்த பாவனை என்று சொல்கிறார்கள். கங்கா ஸ்நானம், யாகம், தவம், யாத்திரை செய்வது எல்லாம் பகவானை சந்திக்கும் வழிகள். எப்போது பரமாத்மாவை அழைக்கிறார்களோ அப்போது ஏன் அலைந்து திரிகின்றார்கள்? நீ எங்கேயோ இருக்கக்கூடிய இறைவனை அழைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து வருவார் தானே, அங்கே இங்கேயும் ஏன் அலைஞ்சு திரியணும்? கடவுளை பத்தீத்த பாவனி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் கங்கையை பத்தீத்த பாவனி அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறார் பாபா. மனிதர்களின் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். பரமாத்மாவை சந்திக்க எவ்வளவு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இல்லையே, கடவுளை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தலையை உடைச்சிக்கிறாங்க, எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. இப்போது பகவானை சந்திக்க பக்தர்கள் போவார்களா அல்லது பகவானுக்கு இங்கே வர வேண்டுமா, இல்லை இறைவனை சந்திக்க பக்தர்கள் போவாங்களா இல்லை பகவான் இங்கே வருவாரா? பத்தீத்த ஆத்மாக்கள் போக முடியாது இல்லை, தூய்மையற்ற ஆத்மாக்கள் இறைவனை எப்படி சந்திக்க முடியும்? அழைத்து செல்லவே தந்தை வருகிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டி ஒருவர் மட்டுமே, நீங்களும் பவித்திரமாகி அவருக்கு பின்னால் செல்வீர்கள். மணவாளன் உங்களை மகாராணி மகாராஜாக மாற்றுவதற்காக ஞான ரத்தினங்களால் அலங்காரம் செய்கின்றார். மற்றபடி இன்னாரை கடத்தினார், மகாராணி ஆக்கினார் என கிருஷ்ணரை பற்றி காட்டுகின்றார்கள். சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, எத்தனையோ ராணிகளை கோபகோபிகளை கிருஷ்ணர் கடத்தினார் அப்படின்னு, அது போலெல்லாம் கிடையாது. இந்த விஷயங்கள் சரியாக படவில்லை. நாம் சொர்க்கத்தின் மகாராணி ஆவோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நீங்களே சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் அப்படி ஆவதற்காக வந்திருக்கின்றீர்கள். 84 பிறவிகளின் விஷயம் இது. 84 லட்ச பிறவிகளை யாரும் நினைவு செய்ய முடியாது இல்லை, 84 பிறவியே நம்மளால் நினைக்க முடியல. 84 லட்ச பிறவை எப்படி நினைக்க முடியும்? சத்தியுகத்திற்கு 100,000 வருடங்களை கொடுத்து விட்டார்கள் இல்லையா, ஒரு யுகமே 100,000 வருஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதிட்டாங்க. திரேதாவிற்கு குறைவாக கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி கணக்கே இருக்க முடியாது. தந்தை எவ்வளவு எளிதாக்கி ஆவண்ணா என்ற இரண்டு விஷயங்களை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் இல்லையா. அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் நீங்கள் பவித்திரமாகவும் ஆவீர்கள், பறக்கவும் செய்வீர்கள், மேலும் உயர்ந்த பதவியும் பெறுவீர்கள். எனவே எப்படியாவது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற கவலை கொள்ள வேண்டும். மாயாவின் புயலும் வரும், ஆனால் தோல்வி அடையக்கூடாது. ஒருவர் உங்கள் மீது கோபமும் கொள்வார், அப்போதும் நீங்கள் கோபத்தோடு பேசாதீர்கள் இல்லை. யாராவது நம்ம மீது கோபப்பட்டா கூட நீங்கள் கோபப்பட்டு பேசாதீங்கிற பாபா.
வாயில் கூழாங்கல்லை போட்டு கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் பேசி பேசி அமைதியாகி விடுவார்கள் என்று சந்நியாசிகளும் சொல்கிறார்கள். ஒருவர் கோபத்தில் பேசிக்கொண்டே போனால் நீங்கள் அமைதியாக பார்த்து கொண்டே இருங்கள் என தந்தையும் சொல்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சூபாபாவை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் நினைவால் தான் ஆஸ்தியும் நினைவிற்கு வரும் இல்லையா? பாபாவை நினைக்கும் பொழுது தான் ஆஸ்தியும் நமக்கு நினைவுக்கு வரும். நாங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் பாரிஜாதம் ஆவோம் என்பது உங்கள் அத்தீந்திரிய சுகத்தின் பாடலாகும். அங்கே துன்பத்தின் பெயரே இருக்காது இல்லையா? சத்தியுகத்தில் துக்கம் அப்படிங்கிற ஒரு பெயரே அங்கே இருக்காது. நீங்கள் 50-60 பிறவிகள் சுகத்தை அனுபவிக்கின்றீர்கள். சுகத்தின் கணக்கு அதிகமாக இருக்கிறது. சுகமும் துக்கமும் சமமாக இருந்தால் அதனால் என்ன லாபம்? உங்களிடம் செல்வமும் அதிகமாக இருக்கும். கொஞ்ச காலத்திற்கு முன்பு இங்கும் தானியங்கள் மிக மலிவாக இருந்தன. அரசர்களின் பெரிய ராஜ்யம் இருந்தன. பாபா 10 அணாவிற்கு 40 கிலோ தானியத்தை விற்றார் இல்லையா? பிரம்ம பாபா 10 அணாவுக்கு 40 கிலோ தானியத்தை வந்து விற்றுக்கிறார். அப்போது அதற்கு முன்பாக எவ்வளவு மலிவாக இருந்திருக்கும் இல்லையா? பிரம்ம பாபா காலத்திலேயே இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி எவ்வளவு மலிவாக இருந்திருக்கும்? மனிதர்கள் குறைவாக இருப்பார்கள். தானியத்தை பற்றி எந்த கவலையும் அப்பொழுது இருக்காது. முதலில் நாம் வீட்டிற்கு சென்று பிறகு புதிய உலகத்திற்கு வந்து புதிய பாகத்தை நடிப்போம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அங்கே நமது சரீரமும் சத்துவப்பிரதான தத்துவத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய உடலும் சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கும். இப்போது 5 தத்துவங்களும் முற்றிலும் தமோபிரதானமாக பத்தியத்தமாக மாறிவிட்டன. ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் பத்தியத்தமாக இருக்கின்றது. இப்பொழுது ஆத்மா ஷரீரம் ரெண்டுமே தூய்மை அழந்திருக்கு. அங்கே ஷரீரத்திற்கு வியாதியே வராது. இவை அனைத்தும் புரிந்து கொள்ளும் விஷயங்களாக இருக்கின்றன. குழந்தைகளுக்கு இங்கே நல்லபடியாக புரிய வைக்கின்றார் இல்லையா பாபா? அந்த அளவுக்கு நல்லா நமக்கு இப்போ புரிய வச்சிட்டு இருக்கிறார். பிறகு வீட்டிற்கு சென்று மறந்து விடுகின்றார்கள். இங்கே மேகம் நிறைந்து எவ்வளவோ மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இல்லையா? பாபாவுக்கு முன்னாடி ஆத்ம ஞானத்தை கேட்கும் பொழுது நம்ம மேகங்கள் நிறையும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம். வெளியே சென்றவுடன் மறந்து விடுகின்றார்கள். முன்னர் ராஸ் விலாஸ் அதாவது சொர்க்கத்தின் குழு நடனம் அதிகமாக நடந்தன இல்லையா? ஆரம்பத்திலெல்லாம் டிரான்ஸில் போய் சொர்க்கத்தினுடைய நடனத்தை இங்கே ஆடினாங்க. பிறகு அவை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டார். இதை மந்திரம் என மனிதர்கள் நினைத்தார்கள். பக்தியில் எப்போது கடுமையான பக்தி செய்கிறார்களோ அப்போது அரிதாக காட்சி ஏற்படுகிறது. ஆனால் இங்கே பக்தியின் விஷயமே கிடையாது. அமர்ந்தபடியே காட்சிக்குள் சென்று விட்டார்கள் இல்லையா? பக்தியிலெல்லாம் காட்சி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கடுமையான பக்தி செய்யணும். தன்னுடைய உயிரையே மாய்ச்சிக்கிற அளவுக்கு பக்தி செய்வாங்க அந்த காட்சியை கிடைக்கிறதுக்காக. ஆனால் இங்கே அமர்ந்தபடியே எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் எல்லாருமே என்ன பண்ணாங்க? காட்சி பார்த்தாங்க. அதனால் மனிதர்கள் இதை மந்திரம் என நினைத்தார்கள். இந்த காலத்தில் உலகத்தில் எத்தனை பேர் பகவான்கள் ஆகிவிட்டார்கள் இல்லையா? மனிதர்களையெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த உலகத்தில். சீதாராமன், ராதாகிருஷ்ணர் என பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த சொர்க்கத்தின் எஜமானர் எங்கே, இந்த நரகவாசி எங்கே? இந்த நேரம் எல்லோரும் நரகவாசிகளாக இருக்கின்றார்கள். ஏணிப்படியில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஏணிப்படியை குழந்தைகள் தங்கள் ஞான சிந்தனையால் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதை பார்த்தவுடன் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏணிப்படியில் எல்லா விஷயங்களும் வந்து விடுகின்றன. தோப்பர யுகத்திலிருந்து விகாரி ராஜாக்கள் எப்படி பக்தி செய்து செய்து கீழே இறங்கி வருகின்றார்கள். இப்போது எந்த கிரீடமும் இல்லை.
சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது எளிதாக இருக்கிறது. 84 பிறவிகளில் எப்படி இறங்கும் கலை ஏற்படுகிறது? பிறகு உயரும் கலை எப்படி ஏற்படுகிறது? நீங்கள் உயரும் கலைக்கு செல்லும் பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது என்று பாடவும் செய்கிறார்கள் இல்லையா. நம்ம உயரும் போது உலகமே உயர்ந்த கலைக்கு போகுது இல்லை. நம்ம எல்லாருமே இப்போது சத்தியகுத்துக்கு போயிடுறோம் அப்படின்னா மற்ற எல்லாருக்குமே என்ன ஆகிடுது? முக்தி கிடைச்சிடுது. இப்போ நன்மை தானே. தந்தை வந்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார். ஏ பாபா, எங்கள் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுங்கள் என அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். ஆனால் துன்பத்தை எப்படி போக்குகின்றார், சுகத்தை எப்படி கொடுக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த காலத்தில் மனிதர்கள் கீதையை மனப்பாடம் செய்து சொல்கின்றார்கள், சுருக்கமாக அர்த்தத்தை புரிய வைக்கின்றார்கள், சமஸ்கிருதத்தில் ஸ்லோகன்களை மனப்பாடம் செய்து சொல்கின்றார்கள். அப்போது இந்த மகாத்மா நல்லவர் என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் லட்சக்கணக்கில் சென்று காலில் விழுகின்றார்கள் இல்லையா. அவங்க அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்து விரிவாக ஒரு ஸ்லோகனை சொல்லும் பொழுது இவர் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவருடைய காலெல்லாம் போய் விழுறாங்க. அந்த படிப்பிற்கு, அதாவது லௌகீக படிப்பிற்கு 15-20 வருடங்கள் பிடிக்கின்றன. அவர்களில் யாராவது வித்வான்களாக இருந்தால் உடனே ஸ்லோகன் போன்றவற்றை மனப்பாடம் செய்து சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அப்போது அவர்களிடம் அளவற்ற செல்வம் ஒன்று சேருகிறது. இவை அனைத்தும் வருமானத்திற்கான பாதைகளாகும். எப்போது ஒருவர் திவாலாகி விடுகின்றாரோ, நஷ்டமாகி விடுகின்றாரோ, அப்போது சென்று சந்நியாசம் செய்கிறார். அப்போது எல்லா கவலைகளும் தொலைந்து விடுகின்றன. பிறகு கொஞ்சம் மந்திர எந்திரங்களை நினைவு செய்கிறார். சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள், ரயில் வண்டியிலும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என இங்கே தந்தை சொல்கின்றார். தந்தையும் ஆத்மாக்கள் அனைவரும் நிராகார உலகத்தில் இருக்கிறார்கள் இல்லையா. நம்ம ஆத்மா, நம்மளுடைய தந்தை, நம்ம இருவருமே எங்கே இருந்தோம், நிராகார உலகத்தில், பரம்தாபத்தில் தான் இருந்தோம். அங்கிருந்து சாக்கார உலகத்திற்கு பாகத்தை நடிக்க வருகிறார்கள். இப்போது நாடகம் முழுமையடைய வேண்டும். நீங்கள் தமோபிரதானமாக மாறிய காரணத்தால் திரும்பி போக முடியாது. நீ தூய்மை இழந்ததுனால நம்ம திரும்ப வீட்டுக்கு போக முடியாது. இப்போது உங்களை சத்தோபிரதானமாக மாற்ற தந்தை வந்திருக்கின்றார். எல்லோரும் தங்கள் வீட்டிற்கு செல்வார்கள். மற்றபடி சொர்க்கத்தில் தேவி தேவர்களின் ராஜ்யம் மட்டுமே இருக்கும். சாந்தி தாமம், சுகதாமம், துக்கதாமம் எப்பொழுது இருந்தன என்பதும் யாருடைய புத்தியிலும் வராது. இல்லை, சுகதாமம்னு எதுக்கு சொல்லப்படுறோம், துக்கதாமம் அப்படின்னு எதுக்கு சொல்லப்படுது, சாந்தி தாமம் அப்படின்னு எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் கடுமையான இருளில் இருக்கின்றார்கள். கலியுகத்தின் முடிவு சுமார் 1000 வருடங்களுக்கு பிறகு இருக்கும் என நினைக்கின்றார்கள். எந்த கணக்கும் கிடையாது. மனிதர்கள் பெருகி கொண்டே போகின்றார்கள். சாப்பாடு கிடைப்பதில்லை. இன்னும 40,000 வருடங்கள் இருந்தால் என்னவாகும் என்பதே தெரியவில்லை. எதை சொல்கிறார்களோ அது முற்றிலும் பொய். நீ இப்போவே தானியங்கள் கிடைக்கிறதில்ல, இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு கிடைக்கிறதில்லை, இன்னும் 40,000 வருஷம் இதே நிலைமை நீடிச்சா என்ன ஆகும். இமி அளவு கூட உண்மை இல்லை. நீ அவங்க சொல்றதுல ஒரு துளி அளவு கூட உண்மை கிடையாது. ராவணன் மீது எப்படி வெற்றி பெறுவது என இப்போது தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். நீங்களே ராவணன் மீது வெற்றி பெறுகின்றீர்கள். முழு உலகையும் ராவணனிடமிருந்து விடுவிக்கின்றீர்கள். உங்களுடையது சக்தி சேனை. நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை புரிய வைக்கின்றீர்கள் நீங்கள். பிறகு நீங்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லையா. மற்றவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம புரிய வைக்கிறோம், நீங்களும் அதே போல
மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையாங்கிறார் பாபா. ஞான மார்க்கத்தில் அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போது தந்தை வந்திருக்கின்றார். இப்போது நாம் இந்த உலகத்திலிருந்து போயே போய்விட்டோம் இல்லையே. நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம போயே போயிட்டோங்கிறார் பாபா. தந்தையை நினைவு செய்வதால் சத்தோப்பிரதானமாவோம், இல்லையென்றால் தண்டனை பெற வேண்டியிருக்கும். பிறகு ஏதோ ரொட்டி துண்டுகள் கிடைக்கும், ஏதோ கொஞ்சம் ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். இதனால் என்ன நன்மை இருக்கு? முடிந்த அளவு சொந்த முயற்சி செய்ய வேண்டும், ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடமிருந்து அறிவுரை பெற வேண்டும். பாபா, தொழிலில் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என ஒருவர் சொல்கிறார். தொழிலில் பொய் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கின்றார். அதற்காக விகாரத்தில் சென்று நான் தந்தையின் நினைவில் இருந்தேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, விகாரத்தில் சென்றால் இறந்தீர்கள், செத்துட்டீங்க அப்படிங்கிறார். விகாரத்துக்கு போனீங்கன்னா செத்துட்டீங்கிறார். இங்கே தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றீர்கள் தானே, தூய்மைக்காகவே ராக்கி கட்டப்படுகின்றது. கோபத்திற்காக ஒருபோதும் ராக்கி கட்டப்படுவதில்லை. விகாரத்திற்கு போகக்கூடாது என்பதை ராக்கி கட்டுவதன் அர்த்தமாக இருக்கிறது. பதித்த பாவனா வாருங்கள் என மனிதர்கள் அழைக்கின்றார்கள். குழந்தைகள், உங்களுக்குள் மகிழ்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். தந்தை நமக்கு கற்பிக்கின்றார், பிறகு அவர் கூடவே அழைத்து செல்வார். அங்கிருந்து சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு காலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வது என்றால் வருமானத்தை சம்பாதிப்பது. இதில் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நீங்கள் ஆசீர்வாதம் செய்தால் நான் நினைவு செய்வேன் என்று ஒருபொழுதும் சொல்லக்கூடாது. எல்லோர் மீதும் ஆசீர்வாதம் செய்தால் எல்லோரும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். இங்கே முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா. நம்ம முயற்சி செய்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஆசையை நம்ம அடையணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பா என்றால் ஆஸ்தி. எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு ராஜ்யம் கிடைக்கும். நினைவால் அதிக நன்மை ஏற்படும். மலிவான வியாபாரம். இப்படி யாரும் மலிவான வியாபாரத்தை கொடுக்க முடியாது இல்லையா. பாபா கிட்ட நம்ம செய்யக்கூடியது மிகவும் மலிவான வியாபாரம் இல்லையா. நம்மக்கிட்ட என்ன இருக்கு பாபா கிட்ட கொடுக்கறதுக்கு? அவர் நினச்சிக்கிட்டே இருந்தாலே நிறைய வருமானம், ஆஸ்தி நமக்கு கிடைச்சிருது. இந்த வியாபாரத்தையும் அரிதாக யாரோ ஒருவரே பெறுகின்றார் இல்லையா. பாபா கிட்ட வியாபாரம் செய்யக்கூடியவரும் எல்லாருமே செஞ்சிடறது கிடையாது இல்லையா. யாரோ அரிதாக தான் இந்த வியாபாரத்தை கூட செய்கிறாங்க. அந்த அரிதானவர்களில் நம்மளும் ஒருத்தராக இருக்கோம் அப்படின்னு பெருமைப்படணும் நம்ம. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா என்ற தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, ஒருவர் கோபப்படும்போது மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும். கோபக்காரரோடு கோபப்படுபவர் ஆக வேண்டாம். மாயாவின் எந்த புயலிலும் தோற்று போகக்கூடாது. இரண்டாவது, அதிகாலையில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்கள் வருமானத்தை சேமிக்க வேண்டும். பவித்திரத்தின் உறுதியான ராக்கி கட்டிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாபா நமக்கு வரம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கர்மத்தை செய்த போதும் கமலாசனத்தில் அமர்ந்திருக்கும் சகஜ மற்றும் நிரந்தர யோகி ஆகுக. ஒவ்வொரு கர்மத்தை செய்யும் பொழுதும் கமலாசனத்தில் அமர்ந்திருக்கும் சகஜ மற்றும் நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம்:
நிரந்தர யோக நிலையில் இருப்பதற்கு, எப்பயுமே யோக நிலையில் இருப்பதற்கு தாமரை மலரின் ஆசனத்தில் சதா அமர்ந்திருங்கள். ஆனால் யார் லேசாக இருப்பாரோ அவரே அதில் நிலையாக இருக்க முடியும். எந்தவிதமான சுமையும், அதாவது பந்தனமும் இருக்கக்கூடாது. மன எண்ணங்களின் சுமை, சமஸ்காரங்களின் சுமை, உலகத்தில் உள்ள அழியும் பொருட்களுடைய கவர்ச்சியின் சுமை, லௌகீக உறவுகளுடைய பற்றின் சுமை என்ற எல்லா சுமைகளும் எப்பொழுது முடிகிறதோ அப்போது தாமரை மலரின் ஆசனத்தில் அமர்ந்து நிரந்தர யோகி ஆக முடியும். இன்றைய ஸ்லோகன்: சகித்து கொள்ளும் குணத்தை தாரணை செய்யுங்கள், அப்போது அசத்தியத்தின் துணையை பெற வேண்டியது இருக்காது. சகித்து கொள்ளும் குணத்தை தாரணை செய்யுங்கள், அப்போது அசத்தியத்தின் துணையை பெற வேண்டியது இருக்காது. நல்லது. ஓம் சாந்தி.